ஹலோ மக்களை இந்த வீடியோ நம்ம பத்தி பார்க்க போனா இந்த வாரம் நடந்த மூவி அப்டேட்ஸ் எல்லாம் பத்தி பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் நம்ம மார்வல் சைட்ல இருந்து போயிடலாம் மார்வலோட ஃபேஸ் ஃபோர் மொத்தமா முடிஞ்சு ஃபேஸ் ஃபைவ் அண்ட் ஃபேஸ் சிக்ஸ் வர போகுது அண்ட் அதுல எந்தெந்த படம்லாம் வரப்போகுது அப்படிங்கிறது ஆல்ரெடி சொல்லி வச்சிருந்தாங்க அண்ட் ரிலீஸ் டேட் கொண்டு எல்லாமே கிளியரா சொல்லியிருந்தாங்க பட் இப்ப கிடைச்சிருக்க நியூஸ் படி பார்த்தோம்னா அந்த ரிலீஸ் டேட்லாம் மாறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரிலீஸ் டேட் மட்டும்தான் மறுமா சொன்ன ப்ராஜெக்ட் எல்லாமே வந்துருமா அப்படின்னு பார்த்தோம்னா மல்டிவர் ஆகா அப்படிங்கிற சாகக்கு வந்து தேவையில்லாத படத்தெல்லாம் கேன்சல் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து இன்ஃபினிட்டி சாக அப்படிங்கிற சாகா ஓடிட்டு இருந்துச்சு அதுல வந்து நல்லா கேப் கேப் சொல்லிட்டு ஒரு ஒரு படமா மெதுவா தான் வந்துகிட்டு இருந்துச்சு இப்போ ஃபேஸ் ஃபோர் ஆரம்பிச்சதுலேருந்து எக்கச்சக்கமான ப்ராஜெக்ட் குடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க மார்வல் ஸோ அதை திரும்பியும் குறைச்சிட்டு குவாலிட்டியில் இன்க்ரீஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ப்ராஜெக்ட் டிலே ஆகிறது மட்டும் இல்லாமல் ஒரு சில ப்ராஜெக்ட் கேன்சல் கூட ஆகலாம் அண்ட் இப்போ வந்து ஒரு சில ப்ராஜெக்ட் எல்லாம் சீரிஸ் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருந்தாங்க ஆல்ரெடி அதெல்லாம் வேற ஏதாவது மாறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் இப்படி மாறக்கூடிய விஷயம்லாம் என்னன்னு பார்த்தோம்னா விஷயம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் எந்த மூவியும் சீரிஸும் மாறாது அது போக நிறைய நமக்காக எதெல்லாம் வரப்போகுது அப்படிங்கிற தெரிஞ்சிருக்கும் அதெல்லாம் இன்ன வரையா மார்வல் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணாத ப்ராஜெக்ட்ஸ் அந்த மாதிரி வாண்டா விஷனோட ஸ்பின் ஆஃப் ஆன விஷன் கோஸ்ட் அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் பிரசன்டேஷன்

அதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ண மாதிரி சீரிஸா தான் வரும் கன்ஃபார்மா ஏன்னா டேர் டெவில் ஆல்ரெடி எயிட்டீன் எபிசோட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஸோ எயிட்டீன் எபிசோட்ஸ்னு பார்த்தோம்னா நாலரை மாசம் ஓடும் ஸோ நாலரை மாசம் ஓடற அளவுக்கு கண்டென்ட் வச்சிருக்கனால தான் அதை சீரிஸாவே கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் அண்ட் எந்த ப்ராஜெக்ட் எல்லாம் கேன்சல் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்சவரை அஃபீஷியலா சொன்ன எந்த ப்ராஜெக்ட்டுமே கேன்சல் பண்ண மாட்டாங்க ஏன் அப்படி சொல்றேன்னு பார்த்தோம்னா மார்வல் வந்து அஃபீஷியலா சொல்லி ரிலீஸ் பண்ணாதது ஒரே ஒரு ப்ராஜெக்ட் மட்டும்தான் இன் ஹியூமன்ஸ் மற்றபடி ஃபேஸ் ஒன்ல இருந்து ஃபேஸ் ஃபோர் வரையா இது வரையா சொன்ன எல்லா ப்ராஜெக்ட்டுமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ ஃபேஸ் ஃபைவ் ஃபேஸ் சிக்ஸ்லையும் சொன்னதெல்லாம் கன்ஃபார்மாக வந்துடும் தான் எதிர்பார்க்குறேன் அண்ட் ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் என்னென்னலாம் ஃபேஸ் சிக்ஸில் வரலாம் அப்படிங்கிறக்கான கெஸிங் வீடியோ எல்லாம் போட்டிருந்தேன் அது எல்லாமே கிடச்சிருக்க ரூமர்ஸ் படிதான் தான் போட்டிருந்தேன் ஸோ அதில் சொல்லியிருந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே மாறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஏன்னா அது எதையுமே மார்வல் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணாத நியூஸஸ் திடீர்னு மார்வல் இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா டிஸ்னியில் சிஓஓ அப்படிங்கிற பொசிஷனில் வந்து பாப் சப்பாக் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து ஒழுங்கு ஹேண்டில் பண்ணல அப்படிங்கிறனால அவரை ஃபயர் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ வந்து அதுக்கு முன்னாடி சிஓஓ இருந்த அதே ஆளை கூட்டு வந்துட்டாங்க பாப் ஐக்கர் அப்படிங்கிறவரை அவர் வந்து ஃபேஸ் ஃபோரை பார்த்துட்டு இதெல்லாம் ஒழுங்காக ஓடல சில விஷயங்களை மாற்றணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் இது வந்து டிஸ்னியோட முடிவு முடிவு மட்டுமே கிடையாது மார்வல் சிஓன கெவின் பேகவும் இதே தான் முடிவு எடுத்திருக்காரு ரெண்டு பேர்த்தோட முடிவு ஒன்னா இருக்கிற வரையும் நமக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது இனிமே மார்வலும் குவான்டிட்டியை குறைச்சிட்டு குவாலிட்டியை கூட்ட போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்த அளவு குவாலிட்டியா வருது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் அண்ட் இதுக்கு அடுத்து லோக்கியோட சீசன் டூ பத்தி ஒரு சில அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு லோக்கி சீசன் டூல வந்து கேங் தான் வில்லன் அப்படின்னு எல்லாருமே நினைச்சுட்டு இருக்கோம் இப்போ வரையா அண்ட் அவர் அந்த மல்டிவர் சாகோட பெரிய வில்லன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ அவர் வந்து எல்லாத்துலயுமே வில்லனா கூட்டு வர முடியாது ஸோ அவர் வந்து லோக்கி சீசன் டூல வில்லனா வர மாட்டாரு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அண்ட் லோக்கி சீசன் டூல வந்து வில்லன் வந்து யாருன்னு பார்த்தோம்னா ஏதோ ஒரு லேடி கேஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க பட் அவங்க என்ன கேரக்டர் பிளே பண்றாங்க அப்படிங்கறது தெரியா தெரியல சோ லோகே சீசன் டூல கேங் மெயின் வில்லனா வர மாட்டார் மேபி அவருக்கு வேலை பார்க்கற யாராச்சும் மெயின் வில்லனா வருவாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கறத அண்ட் இதுக்கடுத்து இந்த வாரம் சிசிஎக்ஸ்பி அப்படிங்கிற ஈவெண்ட் நடந்திருந்துச்சு அதுல வந்து மார்வல் கார்டியன்ஸ் ஆஃப் தி திகலக்ஸி வால்யூம் த்ரீயோட ட்ரெயிலர் ரேஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் அதோட பிரேக் டவுனும் சேனலில் போட்டிருக்கேன் டைம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க அண்ட் இதுக்கடுத்து டிசி சைடு பார்த்தோம்னா டிசியில் வந்து ரெண்டு வாரமா நியூஸே இல்லாம இருந்துச்சு இந்த வாரம் ஒரு சில நியூஸ் கிடச்சிருக்கு அது என்னன்னு பார்த்தோம்னா டிசி வந்து எல்லாத்தையும் சேர்த்து ஒரே நியூஸை கிரியேட் பண்ண போறேன் சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து மேட்ரிஸ் எடுக்கிற பேட்மேன் அது ஒரு தனி யூனிவர்ஸ் அதுக்கப்புறம் ஜோக்கர் வந்து இன்னொரு தனி யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் இப்போ என்ன கிடைச்சிருக்குன்னு பார்த்தோம்னா எல்லாத்தையும் ஒரே யூனிவர்ஸாக கொண்டு வரப் போகிறாங்களாம் எல்லாத்தையும் அப்படின்னு எதாவது எல்லாம் சொல்கிறேன்னு பார்த்தோம்னா இந்த மூவிஸ் எல்லாம் மட்டும் இல்லை சீரிஸ் அனிமேஷன் கேம்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே யூனிவர்ஸாக கொண்டு வர போகிறாங்களாம் மார்வல் வந்து மூவிஸ் மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் சீரிஸ் ஸ்பெஷல் பிரசென்டேஷன்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ அண்ட் அது கூட அனிமேஷனையும் சேர்த்து வாட்டிஃபை பண்ணியிருந்தாங்க பட் டிசி வந்து அதையும் ஓவர் டேக் பண்ணிக்கிட்டு நான் கேம்ஸையும் சேர்த்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எந்த அளவுக்கு நடக்க போகுது அப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரியல பட் கூடிய சீக்கிரம் ஃபியூச்சரில் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் வரப்போகுது அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அதெல்லாம் பண்ண உடனே உங்களுக்கு தெரியணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஃப்ளாஷ் மூவிக்கான சில ப்ரோமோ ஆட்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டிசி சோ ஃப்ளாஷ் தான் இவங்களுக்கு கிடச்சிருக்க பெரிய கீ கார்ட் மாதிரி ஃப்ளாஷ் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அண்ட் இன்னொரு நியூஸ் வர கிடச்சிருக்குது இது என்னன்னு பார்த்தோம்னா பேட் கேர்ள் அப்படின்னு ஒரு மூவி எடுத்திருந்தாங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அண்ட் அந்த மூவி வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை மொத்தமாக ரிலீஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ அந்த பேட் கேர்ள் எடுத்த டேரக்டர்ஸே இன்னொரு டிசி ப்ராஜெக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறது வந்து எந்த இடத்துலையுமே கன்ஃபார்மாக சொல்லல பட் ஒரு சில இன்சைடர்ஸ் என்ன சொல்றாங்க பார்த்தோம்னா பேட்மேன் பியாண்ட் அப்படிங்கறதுல ஒர்க் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் பேட்மேன் பியாண்டுங்கிறது வந்து அந்த சூட்டே எனக்கு ரொம்ப பிடிச்ச சூட் தான் சூட் டிசைன் எல்லாமே காமிக்கில் சூப்பராக இருந்துச்சு அண்ட் டிசி வந்து எல்லாத்தையும் ஒரே யூனிவர்ஸ்னு வேறு சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் எந்த மாதிரி கொண்டு வர போறாங்கன்னு சரியா தெரியல இந்த நியூஸ் எல்லாம் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா கன்ஃபார்ம் அதை கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறதுக்காண்டி ஒரு வீடியோ போடுறேன் அண்ட் இது போக சிசி வந்து எக்ஸ்ட்ரா ஒரு சில ட்ரெய்லர்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு அதில் வந்து ரொம்ப முக்கியமானது என்னென்னு பார்த்தோன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் ரைஸ் ஆஃப் தி பீஸ்ட் அப்படிங்கிற ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருந்துச்சு ட்ரெய்லரில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆக்ஷன் சீன்ஸே வச்சு பரபரப்பு கொண்டு போயிருந்தாங்க ஸ்டோரியும் இதுக்கேற்றாப்பில் கிரிப்பிங்காக இருந்துச்சுன்னா படம் சூப்பராக இருக்கும் அண்ட் இது போக இந்தியானா ஜோன்ஸ் ஃபையோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருந்துச்சு அதில் இதுக்கு முன்னாடி வந்த ஃபோர்த் பார்ட்டையுமே நான் பார்த்துருக்கேன் அண்ட் ஃபிஃப்த் பார்ட்டில் வந்து டைம் ட்ராவல்லாம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு இருக்குன்னு அண்ட் இன்னொரு சூப்பரான ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருந்துச்சு மேரியோ ப்ரோஸ் அப்படிங்கிற ட்ரெய்லர் அண்ட் அதில் வந்து கிறிஸ்பிராட் தான் வாய்ஸ் கொடுக்குறாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அண்ட் அந்த ட்ரெய்லரோட குவாலிட்டியை பார்த்தோன்னே தெரிஞ்சு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஸோ இந்த படம் வந்து நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிறது வந்து என்னோட ஒப்பீனியன் வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி வருதுன்னு அண்ட் இதோட இந்த வாரத்துக்கான மூவி அப்டேட்ஸ் எல்லாமே முடியுது இதே மாதிரி அப்டேட்ஸ் வாரம் வாரம் பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மார்வல் டிசி ஹாலிவுட் கண்டென்ட்ஸ் எல்லாம் தமிழில் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க